தமிழக அரசின் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் அறிவிப்புகளின் தற்போதைய நிலை குறித்தும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஏழை எளிய மக்களுக்கு நலம் பயக்கும் திட்டங்களில் எந்தவிதமான தொய்வும் தாமதமும் இன்றி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பல்வேறு சான்றிதழ்கள், கட்டிட அனுமதி பதிவுகள், உரிமங்கள், தடையின்மை சான்றிதழ்கள் போன்றவற்றை வழங்குவதில் கணினி தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி தாமதமின்றி அவற்றை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். எந்த திட்டமாக இருந்தாலும் அதனை மக்களுக்கு விரைவாகவும் செம்மையாகவும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் செயலாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தலைமை செயலாளர் இறையன்பு, அரசுத்துறை செயலர்கள், உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனா்.